கீப்பர் இல்லை. அப்புறம் யோனா கப்பல் சர்ச்சி கப்பலே ஏறிட்டாங்க. அப்போ ரேசப்பா ரொம்ப கோபப்பட்டு புயலும் காற்றும் அமுச்சு விட்டாங்க. அப்போ கப்பல் ரொம்ப ஆட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் எல்லா ஜனங்களும் பயந்துட்டாங்க. அப்போ போய் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு யோனனால இந்த கப்பல்ல நடக்குது அப்படி சொல்லிட்டு யோனாவை தூக்கி கடலை போட்டாங்க. ஏசப்பா மீன் யோனாவை முழுங்குறதுக்கு அமுச்சு விட்டாங்க. அப்போ யோனா மீன் வயிற்றுல மூணு நாள் மடிப்பு கேட்டு ஜெபிச்சாங்க. அப்போ ஏசப்பா மீனுக்கு கட்டளி கொடுத்தாங்க. அப்போ மீன் யோனாவை கரையில கக்கிடுச்சு. அப்போ யோனா சொல்றது கேட்டு நினைவுக்கு போயிட்டாங்க. அப்போ அதனால ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பா சொல்றதுக்கு இப்படிலாம்